இந்த ரவா லட்டு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பலகாரம். அது மட்டும் இல்லாமல் இது செய்யறது ரொம்பவே ஈஸி. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, எப்படி செய்யறது பார்த்துருவோமா? ரவா லட்டு. ஓகேம்மா, இப்போ எப்படி செய்யறது பார்த்துருவோமா? பார்த்துருவோம். ஓகே, என்ன பார்க்க போகிறோம்? முதல்ல அடுப்பு பற்ற வைக்கணும். அவனை என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. அவனை எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போகிறேன். அப்பா முந்திரி வறுக்கிற நேரத்துக்கு வராரு, கவனமாக வராத இல்லை மூஞ்சில் எடுத்து கொட்டுட்டு போகிறாரு. என்ன பொருள் லைட்டு நைஸ் இருந்துச்சு. மழை பெய் தானே? மழை பெய்யல, ரவைய மணல் மணலாக வர சொல்லிட்டேன். உள்ள போன வருமா? கொட்டாதடா, கொட்டாத. அங்கே பேசினா கொட்டமா? ஐயோ, நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்த. குடிச்சிட்டு இந்த கையெல்லாம் வயசு வாயில் போட்டுக்கோ. வச்சிட்டியா? அவ்வளோ பத பதனே. ஒரு படியே ஒன்று கூட செய்ய மாட்டேன். உருண்டை ஒழுங்காக கையில் எடுத்தாலே உடனே தான் பெப்பி பிடிச்சிருக்கீங்க பாருங்க. வணக்கம், நான் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்? இது ரவை, ரவை ரவை உருண்டை, ரவை லட்டு. ரவா லட்டு செய்யறது எப்படின்னு காட்ட போகிறாங்க. அண்டு இந்த ரவா லட்டு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பலகாரம். அது மட்டும் இல்லாமல் இதை செய்யறது ரொம்பவே ஈஸி. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, இது எப்படி செய்யறதுனு பார்த்துருவோமா? ரவா லட்டு. இப்போ பாத்திரத்தை ஆன் பண்ணிட்டோம். இதை என்ன பண்ண போகிறோம்? இப்போ கொஞ்சம் நெய் விடணும். ஓகே, இது எதுக்குன்னா முந்திரி திராட்சையை வறுத்துக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் ரவா லட்டுக்கு நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக. கரெக்டாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ட உடனே எங்கே இருக்கு எண்ணெய்? எண்ணெய் இது நெய். ஆமாம்மா, நெய் நெய் அதை ரெண்டு வச்சுடு. இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கணும். ஓகே, இதை போட்டு முதல்ல வறுத்துவோம். ஃபஸ்ட்டு முந்திரி. முந்திரி ஓகே. பொன்னிறமாக நல்லா வறுத்து வறுத்து எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் திராட்சை. ஓகே மாமா, இப்போ வந்து முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இதை நெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். இதே மாதிரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாமா? ஓகே. இவ்வளோ சொன்னோமே, முந்திரி எவ்வளோ போடணும்னு சொன்னோமா? அதுதான் சொன்னேன், நீ தான் சொன்னோம். ஆமாம் ஆமாம், நான் தான் சொன்னோம். எவ்வளோ முந்திரி? ஒரு 20 கிராம் முந்திரி. முந்திரி அதுவும் 20 கிராம் திராட்சை. சரிங்களா, திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும். உப்பி வந்ததன் பிறகு ஓகேங்களா, கரெக்டாக பண்ணுன்னா முந்திரி திராட்சை ரெண்டுமே வறுத்தாச்சு. இதே நெய்யில் ரவை ஒரு 500 கிராம் அளவு ரவை சேர்த்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வரணுமா? வறுத்துக்கணும். வறுத்துக்கணும், பொன்னிறமாக வரக்கூடாது. கரெக்டாக? ஓகேம்மா. ஆமாம்மா, இப்போ இந்த ரவை வறுத்து எடுக்கணும்ல, எந்த பதத்தில் எடுக்கணும்? வெளியில் ஒரு நிறம் வரணும். அது வெள்ளையா இருக்குது இல்ல? அது வெள்ளையா இருக்கு. நீங்க எப்பயோ டயலாக் சொல்லுவீங்களே. என்ன என்ன டயலாக்? மணல் மணலா வரணும். ஆ, மணல் மணலா வரணும். சரி, ஃபர்ஸ்ட் நான் கேக்குற மாதிரி டயலாக் சொல்றீங்களா? ஆ, மணல் மணலா வரணும்னு சொல்லணும். ஆமா, அத நான் பார்த்தலாக சொல்றேங்க. மணல் மணலா வரணும். நான் மாமா நீங்க சொன்ன மாதிரி நல்லா மணல் மணலா அந்த ஒரு நிறத்துக்கு வந்துருச்சா? வந்துச்சு. இது அப்படியே எடுத்து இதல எடுத்து கொட்டிக்கோ. ஓகே, இப்போ இதை ஆற விடணுமா? அது ஆறிடும். இதெல்லாம் போட்டு கலக்கு, ஆறிடும். ஓகேம்மா, இப்போ இதில் வந்து நம்ம வறுத்த திராட்சை மற்றும் முந்திரி சேர்த்துக்கலாமா? ஆ சரி. இந்த ஏலக்காய். ஓகே, ஒரு 2-3 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த அடுத்து. ஓகேம்மா, அடுத்து இதில் வந்து சர்க்கரை கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடு. இது தேவையான அளவு சர்க்கரை அவ்வளோ. ஆமாம், நிறைய கொட்டுறது கொட்ட மாட்டேன். ஆ ஆ ஆ போகிறோம் போகிறோம் போகிறோம்.
போறோம். ஓகே மாமா. இந்த இதே கலர். ஆமா இதுக்கு பவுடர் பண்ணி போட்டுருக்கீங்களே சர்க்கரை. ஆமா அவன் முழுசு முழுசா இதுக்கு முன்னாடி போடுவீங்களா? அது என்ன முழுசா போட்டா அது புடிபடாது. ஓகே ஆ முழுசாவும் போடலாம்ல, அதுவும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். ஆ ஆமா போடலாம், முழுசா போடக்கூடாதுன்னு சொல்றேன். திருப்பி முழுசா போடலாமான்னு கேட்பான். இதுக்கு மாதிரி நீங்க போட்டிருக்கீங்களா அதனால கேட்கலாம். போட மாட்டோம். அப்படியா? அரிசி தான் போடும். ஓகே மாமா இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? கொஞ்சோண்டு பால் தெளிச்சு, பால் தெளிச்சு உருண்டை பிடிச்சி பார்க்கணும். உருண்டை பிடிச்சி பார்க்கணும். இப்போ வந்துடுறீங்களா நீங்கள் போ? ஆமாம். ம் அவ்வளோதானம்மா? அவ்வளோதான், ஒன்றும் என்ன. ரொம்ப ஈஸியான பலகாரம்ல இது. ஆமாம். இது எவ்வளோ நாளுக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது? இதுவா? ம் அது என்ன, ஒரு பத்து நாள் வச்சுருக்கலாம். அப்படியா? எதில் போடணும்? ஃபோர்மா சர்க்கரை. ஆ சர்க்கரை போதும். இப்போ இதெல்லாம் என்ன மாமா ஆட் பண்ண போகிறோம்? கொஞ்சம் பால் தெளிச்சு, பால் தெளிச்சு உருண்டை பிடிக்க போகிறோம். பிடிக்கணும். சரி தெளிங்க. அவதானா? கொஞ்சம் கொஞ்சமாக தானே சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துடக்கூடாதுல்ல. ஓகே இதுக்கு பால் மட்டும்தான் ஊற்றணுமா? ஒரு பால் பிடிக்காத மாதிரி சுடு தண்ணி ஊற்றலாமா? சுடு தண்ணி ஊற்றலாம். ஓகேம்மா. அவ்வளோதான்மா. இப்போ இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா ரவையும் உருண்டை பிடிச்சிடலாமா? நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன். ஆ புடி. இந்த இது இந்த பக்கம் எடுத்துக்கோ. ஓகே. இதில் வேறு என்னென்னலாம் சேர்க்கலாம்? ஒன்றும் சேர்க்கக்கூடாது. இதுதான் அதுவும் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? உங்களுக்கு வேறு எதுவும் செய்ய தெரியாது. பிடிச்சிட்டு இந்த கையெல்லாம் வயசு வாயில் போட்டுக்கோ. இப்போ நம்ம வந்து எல்லா ரவையும் அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டோம். இதை அழகாக ஒரு பிளேட் அரேஞ்ச் பண்ணிப்போமா? ஆ பெரிய ரொம்பவே சுவையான சுலபமான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இன்னொரு சிறப்பான பலகாரத்தோடு நானும் அம்மாவும் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன அம்மா பார்க்க போகிறோம்? ஓட்ட வடை. என்ன ஓட்ட வடை? கார ஓட்ட வடை. அப்போ இனிப்பு ஓட்ட வடை எப்போ பண்ணுவீங்க? இனிப்பு ஓட்ட வடை அப்புறம்தான். அது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கார ஓட்ட வடை முடிச்சுட்டு இனிப்பு ஓட்ட வடை. இனிப்பு அது ரெண்டுமே நீ தானே பார்க்க போகிறோம்? ஆமாம். ஓகே இன்றைக்கி வந்து நல்லா மொறுமொறு நல்லா காரமாக ஒரு ஓட்ட வடை, அது மட்டும் இல்லாமல் இனிப்பு ஓட்ட வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு கார ஓட்ட வடை செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? என்ன பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு? பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு இங்கே வந்து ரெண்டு அளவுக்கு பச்சரிசி மாவு அரை மணி நேரம் நல்லா ஊற வைத்து அதை ஆற வைத்து அரைத்து வச்சுருக்காங்க. இதை வந்து வறுத்துக்கணும். வறுத்து வச்சு எவ்வளோ நேரம் இருக்கணும்? அது கொஞ்சம் நாள் வறுக்கணும். எவ்வளோ நேரம்? ஒரு அஞ்சு நிமிஷம். அஞ்சு நிமிஷம் வறுக்கணும். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக மண்ணு மாதிரி வரணுமா? ஆமாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக மேலாம் மண்ணு மாதிரி வந்ததன் பிறகு வறுக்கணும். ஆ மணல் மாதிரி வந்ததன் பிறகு இதை இந்த பவுலில் சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம பண்ணணும்? அடுத்து இதெல்லாம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாமா? பொட்டுக்கடலை மாவு இங்கே வந்து ஒரு 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை மாவு இருக்குது. சேர்த்துக்கிட்டா? அடுத்து கருவேப்பிலையா? கருவேப்பிலை ஒரு 3-4 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது இப்போ கருவேப்பிலை சேர்த்ததன் பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தை இடித்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 5-6 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 50 கிராம் அளவு உளுத்தம்பருப்பு, 50 கிராம் அளவு கடலை பருப்பை எவ்வளோ ஊற வச்சுருக்கோம்? ஒரு 6 ஹவர். 6 ஹவர் ஊற வச்சு இதை சேர்த்துப்போம். ஸோ டோட்டலாக 2 பருப்பும் சேர்த்து 100 கிராம். கடைசியாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். போகிறோம் போகிறோம் போகிறோம்.
இப்போ தண்ணி ஊற்றி இதை பிசையணும். ஓகே மாமா, தண்ணி எவ்வளோ தேவையான அளவு தண்ணி தண்ணியாக ஊற்றி இது என்ன பக்குவத்தில் இருக்கணும்? கெட்டியாக இருக்கணும். போதுமா பேசி? இது கூட வந்து எண்ணெயும் சேர்த்துக்கணும்ல மாமா? இங்கே எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து. ஓகே போகிறோம். இதெல்லாம் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய். இது நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு, தளத்தலாம் இருக்கக்கூடாதுல்ல. தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் தண்ணி. ஓகே இது பிசைக்கிறது என்ன பண்ணணும்? இந்த வாழையில கிரீஸ் பண்ணிடணும்ல. வாழை இலையில கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதை எடுத்து அந்த உருண்டையை எடுத்து இதில் வச்சு எண்ணெயில் போடணும். ஓகேப்பா, எண்ணெய் ஆன் பண்ணிட்டா? ஆ பண்ணு. சரி, அப்படி நீங்கள் இப்போ வாழை இலையிலையும் கொஞ்சம் கிரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம்ல, நல்லா. ஓகே இப்போ இந்த மாவு வந்து பிசைஞ்சாச்சு. ஓட்ட வடைக்கு தேவையான மாவு ரெடி. இப்போது இது என்ன சைஸில் எடுக்கணும்? ஒரு லெமன் பால் சைஸில் எடுக்கலாமா? இந்த சைஸ் ஓகேவா? இந்தாங்க, இதை நம்ம வாழையில் வச்சு நல்லா ரவுண்டாக திரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். கரெக்டுங்களா மாமா? ஆமாம். இதை அப்படியே ரவுண்டாக திரட்டுறதுக்கு ஏதாவது மிஷின் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஏற்றல, என் கையில் தான் தாக்கணும். போடுவா? போடுங்க போடுங்க. அதுவா பொறுமையா மேலே எழும்பி வருமா? அதே இந்த கடாயில் வேற அப்படியே நின்று போகுது. இதாங்க நான் தரட்டுறேன். இது வாங்க, ரொம்ப மெதிச்சா தட்ட விடாதா? கொஞ்சம் இதுவாக தட்டினா தானே தான் இலையை விட்டு வரும். அதுதான் நீ சொல்லணும், அதனால் மொறு மொறுன்னு வரணும். நான் தட்டிக்கிறேன், சீக்கிரம் தட்டிட்டு போட்டு விடுவேன்டா. நான் ஓகே மாமா, இப்போ நம்ம ஓட்டோட 2 வந்து நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. எடுத்துட்டா? எடுத்துட்டு. ஓகே. சரி, இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவையும் நல்லா திரட்டி அதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. கரண்டி அதில் இல்லை. இப்போ எல்லா ஓட்டை வடையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இதை வந்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இனிப்பு ஓட்ட வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். இனிப்பு ஓட்ட வடை செய்கிறதுக்காக இங்கே ஒரு பவுலில் 200 கிராம் அளவு மைதா மாவு வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ணணும், இது வந்து இது வெள்ளை தண்ணி, வெள்ளம், வெள்ளை தண்ணி. அதுக்கு வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கீங்க. தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சிக்கணும். தேவையான அளவு அப்படின்றது எப்படி இருக்கணும்? மாவுப்பாதம் எப்படி இருக்கணும்? பிசி இந்த நெங்களால் இது இப்போ பிசைஞ்ச மாவு அப்படி தான் இருக்கணும். ஆகட்டும், நான் கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக இருக்கணும். ஓகே பிசி போகிறோம். தண்ணி தாச்சு ஊற்றிடாத. சாச்சா, கொஞ்சமா ஒத்து சொல்கிறேன், நான் தரேன் இருக்கேன். ஓகே மாமா, இப்போது நல்லா ஒரு லெமன் பால் சைஸுக்கு மாவு எடுத்து திரட்டிக்கிட்டா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே டஸ்ட் பண்ணிக்கிறோம் மாவை. அடுத்து ஒரு உருட்டுற கரெக்டாக வச்சு நல்லா தின்னா ஈஸியாக வரணும். ஓகே, இந்த கல்லில் திரட்டணும்னா ஓடும் அது.
இது திருப்பி போட்டுட்டு கட் பண்ணு. ஓகே அது இடத்த ஒட்டிக்கும். சரி திருப்பி போட்டுட்டா? ஆ திருப்பி போடு. இதை நம்ம நல்லா தின்னா திரட்டினதன் பிறகு ஒரு குக்கி கட்டர் ஆர் ரவுண்ட் கட்டர் யூஸ் பண்ணி இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவையும் நல்லா தின் ஷீட்டாக திரட்டி அதை ரவுண்ட் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஷீட்ஸாக எடுத்து நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உடனே திருப்பு, உடனே திருப்பணும். திருப்பிட்டா? திருப்பி திருப்பி எடுத்தால் தான் இப்போ கம்மி பண்ணி தான் எடுக்கணும். இப்போ இது வந்து சிறுந்தீயில் வச்சு போட்ட உடனே நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா பொன்னிறமாக வரும். ஏன்னா இதில் வெள்ளம் சேர்த்துருக்கனால இது சீக்கிரம் காந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூடன்னு பார்த்து பொன்னிறமாக வந்ததன் பிறகு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அதை எடுத்துட்டு ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு அவ்வளோதான். ஓகே மாமா. ஸோ இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ஷீட்ஸையும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நிறமா இருக்கும் பாரு. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லா இனிப்பு ஓட்ட வடையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இனிப்பு மற்றும் கார ஓட்ட வடை ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிப்போமா? பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான, சுலபமான, சுவையான இனிப்பு மற்றும் கார ஓட்ட வடை எப்படி செய்கிறது அப்படின்னு அம்மம்மா சொல்லி தந்துருந்தாங்க. இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் கீ வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோடு நானும் அம்மம்மா உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் YKU அண்ட் ஓகே அம்மா.